வணக்கம். பெண்மனம் செக்மெண்ட்ல வந்து பெண்களுக்கு தேவையான முக்கிய மனநல ஆலோசனைகள் பார்த்துட்டே வருங்க. சோ அந்த வரிசையில வந்து இன்னைக்கு வந்து பெற்றோருக்கான ஒரு முக்கிய ஆலோசனை தான். சோ பேரண்டிங் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திறமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் வந்து 10 குழந்தை பெற்றோம், நாங்களாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வளர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது கருதப்படுது, பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி குழந்தைங்களை வளர்த்தா வந்து அவங்க வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாகவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனாகவும் ஒரு நல்ல குடிமகனாகவும் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் தன்னம்பிக்கை இல்லாததுனாலே நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க வந்து தேவையில்லாம பிரச்சனைகளை வந்து ஆழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை நிறைய பேர் இழந்துடுறாங்கன்னு சொல்லலாம். சோ பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கா என்ன செஞ்சாக்க குழந்தைகள் வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும், பேசிக் பேரண்டிங் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நல்லா யோசிச்சீங்கன்னா வந்து நம்ம ஒரு சின்ன பிளான்ட் வந்து நம்ம நடும் போது நம்ம என்ன நினைப்போம், அந்த பிளான்ட் வந்து நல்லபடியா அது வந்து வளரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒரு விதை போடும் போதே. சோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா தண்ணி ஊத்தணுங்க, அது மட்டும் இல்லாம சூரிய வெளிச்சமும் தேவைப்படும். சோ பேசிக்கலா ஒரு குழந்தை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஃபியூச்சர்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த பேரண்டிங் அவங்க ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு சூழல், அதாவது என்விரான்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நிறைய என்ன வந்து சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சிகள்ல, உளவியல் ரீதியான வந்து அறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப மனதிடத்தோட ரெசிலியன்ஸோட இருக்கிறதுக்கு அவங்களுடைய குழந்தை பருவத்துல நடக்கிற சில விஷயங்கள் வந்து மிக மிக முக்கியமான அடிவாரம் அஸ்திவாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன மாதிரி விஷயத்தை அந்த குழந்தை கொடுக்க போறோம் அப்படிங்கறத பெற்றோர்கள் மிக கவனமா இருக்கணும். அதுல இன்னைக்கு நான் சொல்ல போற மூணு விஷயத்த வந்து முக்கியமா கவனிச்சீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நிச்சயமா இந்த ஒரு விஷயத்த வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பி ஜெனியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சில குழந்தைங்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, நீ சூப்பரா இருக்க, நீ சூப்பரா பாடுற, நீ சூப்பரா ஆடுற அப்படின்னு வந்து நிறைய வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக சில நேரங்கள்ல வந்து பொய்யான தகவல்கள் கூட பேரண்ட்ஸ் சொல்றாங்க. சோ குழந்தைங்க வந்து நம்ம வந்து உண்மையா எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா வெளியில போகும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒண்ணு நீ நல்லா பாடலையே அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம இப்படி நினைச்சிட்டு இருந்தோமே, நம்ம பெற்றோர்கள் வந்து ஒருவேளை உண்மை சொல்லலையா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் வரும். சோ அந்த ட்ரஸ்ட்ன்றது போயிடும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்பவும் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும், அது மட்டும் இல்லாம ஓப்பன் செல்ஃப் டிஸ்க்ளோஷர் இருக்கணும், ஜெனியூனா வந்து ஓப்பனா பிஹேவ் பண்ணணும், அவங்க வந்து கம்யூனிகேஷன் சேனல்ஸ் ஓப்பனா இருக்கணும், எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட வந்து மறைக்க கூடாது. சோ மறைக்காம பிராங்கா இருக்கிற போதுதான் பெற்றோர்கள் மேல மிக முக்கியமான அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற பாண்ட் வந்து உருவாகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், நம்மள வந்து இன்னொருத்தங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க இதை உளவியல் ரீதியா. எம்பத்தி அப்படின்னா இன்னொருத்தங்களுடைய மனநிலையில போய் அவங்கள வந்து அவங்களுடைய கண்ணோட்டத்துல பார்த்து புரிஞ்சுக்கிறது தான். சோ 100% உங்க குழந்தையோட மனசுல என்ன இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலனாலும் உங்களால முடிந்த வரைக்கும் குழந்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். எந்த ஒரு குழந்தைக்குமே இந்த உலகத்துல என்ன யாரும் புரிஞ்சுக்க வேணாம், எங்க அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் தான் முதல்ல இருக்கும். சோ பேரண்ட்ஸ் அந்த நம்பர் ஒன் பர்சன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் குழந்தைங்களோட தேவைகள் மட்டும் இல்லாம அவங்களோட குணாதிசயங்கள், அவங்க இப்படிதான் நடந்துப்பா, எனக்கு அவளை பத்தி தெரியும், எனக்கு கண்டிப்பா தெரியும் அவங்க இன்னைக்கு அப்படி செஞ்சிருக்க மாட்டா இப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எம்பத்தி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் ஊன்றுகோலா அமையுங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்டு அப்படின்னு, இதை பத்தி நான் நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கேன் ஆலோசனையில. இந்த அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்னா குழந்தை வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் நான் அன்பு செலுத்துவேன், குழந்தை வந்து எதுவும் பண்ணலன்னா நான் அன்பை வந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லாத பெற்றோர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதாவது வந்து இந்த மாதிரி அப்ரூவல் சீக்கர்ஸ் சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன வந்து சூப்பர்னு சொல்லணும், எல்லாரும் நான் சொல்றதை ஆமோதிக்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு பெரியவங்க நிறைய பேர் நம்ம பாக்குறோம். மத்தவங்களை வந்து பிளீஸ் பண்ணியே அவங்க வாழ்க்கையை அவங்க வாழாம போயிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தவறான பெற்றோர்கள் தான், தவறான பேரண்டிங் தான். அதாவது வந்து அவங்க வந்து சூப்பரா டிரா பண்ண மாட்டா, நீ சூப்பர் சூழல் சூப்பர் சொல்றது, இன்னைக்கு வந்து நீ ஸ்கூல்ல வந்து மெடல் வாங்கிட்டு வந்துட்டு அவங்கள தலையில வச்சு பாராட்டுறது, இது எது கம்மி மார்க் வாங்கிட்டு அப்படி தூர போன்னு சொல்றது, எதுவா இருந்தாலும் நீ என் குழந்தை தான், நீ எதை செஞ்சாலும் பரவாயில்ல, தவறு செய்தாலும் அதை வந்து போற்றி இன்னைக்கு நீ ட்ரை பண்ணிருக்க அப்படிங்கிற ஒரு அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரெகார்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப 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 தேவைங்க. நான் திரும்பி அதை வலியுறுத்துறேன், பெற்றோர்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம குழந்தைய வந்து லவ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மூணு விஷயத்தையும் வந்து பெற்றோர்கள் கொடுத்துட்டாலே கண்டிப்பா எதிர்காலத்துல உங்க வந்து குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு துறையில நிச்சயமா சாதிப்பாங்க.